ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, HCG 5000 IU இன்ஜெக்ஷன் இதனுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் இந்த இன்ஜெக்ஷன் வந்து பயன்படுத்துகிறாங்க, இந்த இன்ஜெக்ஷனை போட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செஞ்சு இது நம்மளை பாதுகாக்குது, இந்த இன்ஜெக்ஷனை யார் யாரெல்லாம் போட்டுக்கலாம், எப்போ போட்டுக்கலாம், எப்படி போட்டுக்கலாம், இந்த இன்ஜெக்ஷனை யார் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது என்பதையும், இது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜெக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படும், சைடு எஃபெக்ட் என்னென்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, எதற்காக டாக்டர்ஸ் இந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க என்பதை தெரிஞ்சுப்போம். ஒன்று, பெண்களினுடைய மலட்டுத்தன்மைன்னு சொல்லக்கூடிய அவங்க கர்ப்பப்பையில் சுரக்கக்கூடிய சில ஹார்மோன்களுடைய குறைபாடால் அவங்க சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியாமல் இல்லை ப்ரெக்னெண்ட்டே ஆக முடியாமல் போகிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி பண்ண, அவங்க சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக, அவங்க சீக்கிரமாக கருவுற, அவங்களுடைய ஹார்மோனுடைய லெவலை சரி செய்ய இந்த இன்ஜெக்ஷன் வந்து டாக்டர் வந்து பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது, ஆண்களினுடைய விந்து அணுக்களினுடைய எண்ணிக்கையை சரி செய்ய, எண்ணிக்கையினுடைய அளவை அதிகரிக்க, ஆண்களினுடைய டெஸ்டோஸ்டெரைனுடைய லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண இந்த இன்ஜெக்ஷன் வந்து பயன்படுத்துகிறாங்க. மூணாவது, ஒரு ஆணினுடைய கருமுட்டையும் ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையும் ஒன்று சேர ஒரு புதிய கரு உருவாக இந்த இன்ஜெக்ஷனை வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய மலட்டுத்தன்மை, பெண்களுடைய இன்ஃபர்டிலிட்டிக்காக தான் இந்த இன்ஜெக்ஷன் வந்து அதிகமாக டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து, இந்த இன்ஜெக்ஷனை போட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த இன்ஜெக்ஷன் நம்ம உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம், ஒரு ஆணினுடைய உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம், டெஸ்டோஸ்டெரானுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ண அட்ரிஜோஜன்களை வந்து தூண்டிவிட்டு, அவங்களுடைய விரைப்பையில் இருக்கக்கூடிய இடை திசுக்களில் உள்ள செல்களை வந்து தூண்டிவிடுது. இந்த செல்கள் தான் அட்ரிஜோஜன்களை வந்து அதிகமாக சுரக்க வச்சு அவங்களுடைய டெஸ்டோஸ்டெரான், அதாவது விந்தினுடைய, ஒரு ஆணினுடைய விந்தினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ண இந்த இன்ஜெக்ஷன் வந்து பயன்படுது. அதே மாதிரி பெண்களினுடைய சினப்பை, அவங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள், அந்த ஹார்மோனுடைய பற்றாக்குறை, அதிகமாக சுரக்கும் இல்லை கம்மியாக சுரக்கும், ரெண்டு ஹார்மோன்கள் இருக்குது, ஒன்று ப்ரொஜிஸ்ட்ரோன், இன்னும் வந்து ரெஜிஸ்ட்ரோன். இது ரெண்டுமே சரியான லெவல் சுரக்கணும், ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக சுரந்தாலும் பெண்கள் வந்து கர்ப்பம் அடைகிறதுல ப்ரெக்னென்ட் ஆகிறது வந்து தள்ளி போகும். ஸோ இந்த ஹார்மோன்களுடைய லெவலை சரி செஞ்சு அவங்க சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வழியை இந்த இன்ஜெக்ஷன் பண்ணும். அதே மாதிரி ஒரு பெண் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அவங்களுடைய கருமுட்டை வந்து சரியான நேரத்தில் வந்து வெளியே வரணும். அவங்களுடைய கருமுட்டை சரியான நேரத்தில் வெளியே வரத்துக்கு அவங்களுடைய ஓவலேஷன் டைமில் இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது, ஒரு ஆணினுடைய விந்து அணுவோட ஒரு பெண்ணுடைய கருமுட்டை வந்து கரெக்டான நேரத்தில் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய கரு உருவாகிறதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் வந்து வழிவகை செய்யுது. இந்த இன்ஜெக்ஷன் வந்து சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து, இந்த இன்ஜெக்ஷனை யார் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த இன்ஜெக்ஷனை வந்து எடுத்துக்கக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜெக்ஷனை வந்துட்டு கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, லிவர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்க முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட முறையாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இந்த இன்ஜெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கணும். டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா இது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து கேடு, நல்லது கிடையாது. அடுத்து, இந்த மருந்து உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி, ஊசி போடக்கூடிய இடத்துல வலி அல்லது அலர்ஜி ஏற்படுவது, அமைதியின்மை ஏற்படுவது, களைப்பு, மன சோர்வு. இந்த இன்ஜெக்ஷன் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் அப்படின்றதுனால உடம்பில் வந்து ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவ், அதாவது உங்களுடைய உணர்வு திறன் வந்துட்டு அதிகமாக இருக்கும், உங்களுடைய மனசு வந்து அலைமோதும், அலைப்பாயும். அதே மாதிரி உங்கள் செவிகளில் வந்துட்டு உங்கள் காதுகளில் சின்ன சத்தனா கூட உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக கேட்கும். ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய ஹார்மோன்களை வந்து தூண்டிவிட்டு இது வந்து வேலை செய்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான, அதாவது உங்கள் மனசு வந்து ரொம்ப அலைப்பாயும், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரே இடத்துல உங்களால் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இதுதான் இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதாவது சைடு எஃபெக்ட் இருந்தால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி, இந்த மருந்தினுடைய பயன்களை பற்றி, சைடு எஃபெக்டை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம
வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.